ஆலிவ் டிவைன் ஹீலிங் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் புத்துயிர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். ஹெப்ரோன் விஷன் டிவி நேயர் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் அவருடைய சமூகத்தில் நிற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்திலும் நாம் தேவ சமூகத்தில் இருக்கின்ற போது தேவனுடைய புது கிருபை என்கின்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச உள்ளேன். என்ன கேட்கின்ற அருமையான தேவஜனமே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. இதைத்தான் புலம்பலின் புஸ்தகம் 3:23-23 சொல்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று. இதை எரேமியா தீர்க்கத்தரிசி பலவிதமான கசப்பான வேதனைகளோடு இருக்கின்ற போதும், எருசலேமின் வீழ்ச்சியை பார்க்கின்ற போதும், பல அங்கலாய்ப்போடு கூட சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில், அந்த நேரத்திலும் ஆண்டவர் அருளி செய்த கிருபையை நின்று நிலை நிற்கிறதற்கு ஆண்டவர் அருளிய கிருபையினை எண்ணி, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்துடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி, அதை தொடர்ந்த வேத வசனத்தில் அவைகள் காலை தோறும் புதியவைகள் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, அவருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு இருக்கும் என்றால், அவர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணினது, இதோ உலகத்தின் சகல முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவருடைய உண்மை பெரிதாயிருக்கிறது. அந்த கிருபையை நமக்கு காண்பிக்கிறதற்கு அந்த உண்மை பெரிதாய் இருக்கிறது. அதனால்தான் நாம் எல்லா சூழ்நிலைகளிலேயும், சோதனையின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், பிரதிகூலங்கள் மத்தியிலும் நாம் நிலை நின்று கொண்டிருக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய உண்மை பெரிதாயிருக்கிறது, அவருடைய கிருபை நம்மை தாங்குகின்றது என்கின்றதுதான் அதனுடைய அர்த்தம். இதில் முக்கியமாய் நான் உங்களுக்கு சொல்ல வருவது, அவைகள் காலை தோறும் புதியவைகள். ஆண்டவர் நமக்கு அருளி செய்கின்ற கிருபை ஒவ்வொரு நாளும் புதியவைகளாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த நாளை கடத்துகின்றோம், கடந்து போகின்றது. பலவிதமான வேதனையினூடே ஒருவேளை நாம் கடத்தி இருக்கலாம். நாம் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. இந்த இரவோடு இந்த நாள் முடிந்து விடவில்லை, ஆனால் இன்னும் ஒரு பகல் வருகிறது. அதிகாலையில் மீண்டும் ஆண்டவுடைய புதிய கிருபை நம்மை தாங்கும். இன்னும் நான் எப்படி நாளைக்கு, இன்றைக்கே இந்த வேதனை, நாளைக்கு தொடர்ந்த வருகிற வருடங்கள் எப்படி நான் சால்வ் பண்ணுவேன், எப்படி நான் சமாளிப்பேன் என்று நினைக்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் போதுமானதாய் இருக்கிறது. அவைகள் ஒவ்வொரு நாளும் புதியவைகளாய் இருக்கிறது. என கேட்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புலம்பல் 3:23 வசனத்தை நாம் அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே வாயினால் அறிக்கை செய்வது நல்லது. அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்கின்ற வார்த்தையை நாம் இவ்விதமாய் சொல்வோம், கர்த்தாவே உம்முடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகள். ஆண்டவரே, உம்முடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. எனக்கு இன்றைக்கு வேண்டிய கிருபையை தாரும். ஒவ்வொரு நாளும் நாம் புதிய சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற சவால்களை நாம் சந்தித்து அதில் ஜெயம் பெற வேண்டுமானால் ஆண்டவுடைய கிருபை நமக்கு தேவை. ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:2 சொல்லுகிறது, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வெயிலுக்கு விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்று. அவர் காற்றுக்கு ஒதுக்காக இருக்கின்றார். இஸ் த ஹைடிங் பிளேஸ். இன்றைக்கு காற்று போன்ற சோதனை, இந்த சூறாவளி காற்றினால் அழிந்து போய்விடுவேனோ என்று நினைத்து கொண்டிருக்கின்ற போது, ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி ஜெயித்து விடுகிறோம்.
இந்த நாளை வெற்றிகரமாய் முடிக்கின்றோம். ஐயோ, நாளைக்கு நன்றாயிருக்கலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற போது அடுத்த நாள் பெருவெள்ளம் போன்றதான சோதனை. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:4 சொல்லுகிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஹலலூயா, ஹலலூயா. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், அப்படிப்பட்ட ஒரு சோதனை மனிதர்களால், ஒருவேளை நம்மை பகைக்கிறவர்களால், நமக்கு உபத்திரவம் செய்கிறவர்களால், ஒரு பெரிய சோதனைக்குள் நாம் அடுத்த நாள் அகப்படுகிறோம் என்றால் அவர் அங்கே நமக்கு புகலிடமாக இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் புதிய கிருபை. நேற்றைக்கு பெரும் காற்றுக்கு அவர் ஒதுக்காக இருந்தார், அது ஆண்டவருடைய கிருபை. இன்னைக்கு இன்னைக்கு அடுத்த சவால் வருகின்றது, பெருவெள்ளம் போன்ற பிரச்சனை, கொடூரமானவர்களின் சீரல், பகைஞர்களால் வருகின்ற போராட்டங்கள். இன்றைக்கு ஆண்டவர் புகலிடமாக இருந்து புதிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இதை தொடர்ந்து நிம்மதியாக வாழலாம் என்று நினைக்கின்ற போது விடாய்த்த பூமியாய், வறட்சியாய், வாழ்க்கையிலே தோய்ந்து போனவர்களாய், வறுமைகள், கஷ்டங்கள், சிறுமைகள் என்று நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற போது அவர் பெரும் கண்மலையின் நிழலாயிருந்து நம்மை வழி நடத்துவதற்கான புதிய கிருபையை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஹலலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனைகளோ, எப்படி நாம் நடக்க வேண்டுமோ, அந்த காரியங்களை, சவால்களை ஜெயித்து வாழ வேண்டுமோ, அதற்குரிய கிருபையினை ஆண்டவர் அருளி செய்வதுதான், அதற்கான பலனை ஆண்டவர் அருளி செய்வதுதான் புதிய கிருபை. கிருபை என்று சொல்லுகின்ற போது நமக்கு தெரியும், தகுதியற்ற நமக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு தகுதி இருக்காது, அந்த அளவிற்குரிய திறன் நமக்கு இருக்காது. ஆனால் பியாண்ட் தட், God give us an empowerment, ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். To go beyond the ability of natural ability, நமக்கு இருக்கக்கூடியதான இயற்கையான திறனுக்கு அப்பாற்பட்டு செய்யத்தக்கதான ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கின்றார். அதுதான் கிருபை என்று சொல்லப்படுகிறது. அது நம்மால் முடியாது, நம்முடைய திறனால் முடியாது, ஆனால் அதை நாம் செய்து முடித்திருப்போம், அந்த காரியத்திலே நாம் வென்றிருப்போம். How is it possible? இதுதான் தேவனுடைய கிருபை. நமக்கு தகுதி கிடையாது, திறன் கிடையாது, ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறதற்கு ஒரு பலன் அருளப்படுகிறது என்றால் அதுதான் கிருபையாயிருக்கிறது. இந்த கிருபை ஒரு நாளைக்கு மட்டுமல்ல, லைஃப் லாங், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கிருபை நம்மை தொடர்ந்து வருகிறதாயிருக்கிறது. இந்த கிருபை புது கிருபை, அதைதான் சொல்லப்பட்டிருக்கிறது, காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாயிருக்கிறது. இந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் வேதத்தில் அநேகம் பேர் உண்டு. ஆபிரகாமுக்கு ஆண்டவுடைய கண்களில் தயை கிடைத்தது, நோவாவுக்கு ஆண்டவுடைய கண்களில் தயை கிடைத்தது என்று ஆதியாகமம் 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனை பூமியில் உண்டாக்கினதற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்படுகின்றார். பூமியை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற போது கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்த நோவாவுக்கு ஒரு ஆத்மா கூட அவர் சொன்ன பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருப்பினும் தொய்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையோடு, பலனோடு தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்ததான நோவாவுக்கு அந்த அழிவிலிருந்து தப்புவிக்கப்படத்தக்கதான கிருபையை ஆண்டவர் அருளி செய்கிறார். ஹலலூயா. பூமி முழுவதும் அழிகின்றது, ஆனால் இந்த அழிவிலிருந்து தப்புவிக்கப்படும்படியாய் இந்த நோவாவால் முடியாது. 40 நாள் அப்படியே மழை நின்று பெய்து கொண்டிருக்கின்றது, பெரிய கனமழை. இதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறதற்கு என்ன வழி? எல்லாம் மூழ்கி போகின்ற போது நோவா மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? எந்த திறனினால் தப்புவிக்க முடியும்? எந்த பலனினால் தப்புவிக்க முடியும்? அதுதான் கிருபை. அந்த இடத்தில் தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில்
கிருபை கிடைக்கிறது. நோவா தப்புவிக்கப்படுகிறான் எப்படி என்பது வேதத்தில் ஆழமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கு அதற்கான ஆலோசனைகளை ஆண்டவர் முன்கூட்டியே கொடுக்கின்றார். அதற்கான வேலைகளை கொப்பர் மரத்தினால் ஒரு பேலையை செய்யும்படியாய் சொல்லுகின்றார். சொன்னதின்படியே கீழ்ப்படுகின்றான், தப்புவிக்கப்படுகின்றான், தன்னுடைய குடும்பமே காப்பாற்றப்படுகிறது. அதுதான் தேவனுடைய கிருபை. லோத்துக்கு ஆண்டவருடைய கண்களில் தயை கிடைத்தது என்று ஆதியாகமம் 19:19 லோத்து சொல்லுகிறார், உம்முடைய கண்களில் எனக்கு பெரிய தயை கிடைத்ததே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே என்று சொல்லி லோத்து சொல்லுகிறார். எதற்கு? சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்க ஆண்டவர் நினைக்கின்ற போது இந்த லோத்தை காப்பாற்றும்படியாய் ஆண்டவர் தூதர்களை அங்கே அனுப்புகிறார். எப்படி சோதம் குமாரா பட்டணம் அழிக்கப்படுகின்ற போது ஒரு நீதிமானாகிய லோத்து தப்புவிக்கப்பட முடியும்? ஆபிரகாம் பரிந்து பேசுகின்றான், 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த உலகத்தை சோதம் குமாரா பட்டணத்தை அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். 45 இருந்தால் அழிக்க மாட்டேன். 40 இருந்தால் அழிக்க மாட்டேன். 30 இருந்தால் அழிக்க மாட்டேன். 20 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் 10 நீதிமான்களும் சோதோம் குமாரா பட்டணத்தில் இல்லாதபடியினால் அந்த இடத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிற லோத்து அழிந்து போகிறதற்கு ஏதுவான ஒரு பெரிய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகின்ற போது, தேவன் திட்டம் வைத்திருக்கின்ற போது, லோத்தை காப்பாற்றும்படியாய், அந்த ஒரு நீதிமானை காப்பாற்றும்படியாய் 2 தூதர்கள் அங்கே கடந்து வருகிறார்கள். அந்த நீ காண்கின்ற அந்த மலைக்கு ஆண்டவர் தூதன் சொல்லுகிறான், நீ அந்த மலைக்கு ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லி அவனையும் குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். இதுதான் கர்த்தருடைய கிருபை. இந்த அழிவிலிருந்து எப்படி அவன் காப்பாற்றப்பட முடியும்? உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீதிமான் துன்மார்க்கர்களோடு கூட அழிந்து போகிறதற்கு ஏதுவாகின்ற ஒரு சூழல் வருகின்ற போதிலும் அவனால் முடியாது காப்பாற்றிக் கொள்ள, தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது, மனைவியையும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது, பிள்ளைகளையும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆனால் பியாண்ட் தி அபிலிட்டி, அதற்கு அப்பாற்பட்டு ஒரு பலன் அவனுக்கு கிடைத்தது. ஆண்டவருடைய கண்களில் தயை கிடைத்தது, கிருபை உண்டானது. அதுதான் கிருபை. அதில் இந்த தப்புவிக்கும்படியான ஒரு போக்கு உண்டானதே அதுதான் தேவனுடைய கிருபையாயிருக்கிறது. தாவீதுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது நமக்கு தெரியும். என கேட்கின்ற அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒவ்வொரு சோதனைகளின் மத்தியிலையும் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், தேவனுடைய கிருபை மாத்திரமே. இது கிருபை என்று நாம் சொல்வதோடு விட்டுவிடாமல் அன்றாடம் ஆண்டவர் எனக்கு புதிய கிருபையை கொடுத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட பிரச்சனையாயிருக்கட்டும், எப்படிப்பட்ட சோதனைகளாயிருக்கட்டும், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய், ஆண்டவருக்குள்ளே நான் நீடித்த நாளாய் நான் சுகமாய் தங்கி இருக்கும்படியாய், நான் குடும்பம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் ஆண்டவருக்குள்ளே வாழும்படியாய் கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறதாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குரிய சவால்களை சந்திக்கிறதற்கான பலனை, நம்முடைய பலனுக்கு அப்பாற்பட்ட பலனை ஆண்டவர் கொடுத்து அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதென்றால் அதுதான் புதிய கிருபை. ஹலலூயா. இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவன் சனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் நாம் பிறந்து விட்டால் உலகத்தில் போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். திருவள்ளுவர் சொல்லுகின்ற போது, உலகத்தில் வாழ்ந்த ஒரு பெரியவர மகான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரார் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் பிறந்தால் இந்த கடலை நாம் நீந்தி கடந்துதான் ஆக வேண்டும். இந்த பெரும் கடலில் நீந்துகின்ற போது, உலகமாகிய கடலில் நீந்துகின்ற போது காற்று அடிக்கும், பெரிய திமிங்கலம் கடந்து வரலாம், பெரிய பெரிய போராட்டங்கள் வரலாம், அமிழ்ந்து போவேன் என்று நினைக்கக்கூடியதான ஒரு சூழல் வரும். ஆனால் இவை எல்லாவற்றையும் மேற்கொள்கிறதற்கு நித்திய மகிமையை காணும்படியாய், நித்திய வீடு வரைக்கும் நம்மை கொண்டு செல்லும்படியாய் நாம்
கூடவே இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். அவர் சும்மா இருக்க மாட்டார். இந்த சவால்களை சந்திப்பதற்கான தேவ பலனை உனக்கும் எனக்கும் அருளி செய்கிறவராயிருக்கிறார். அண்டன்னைக்கு வேண்டிய கிருபையினை, அண்டன்னைக்கு என்ன கிருபை தேவையோ, எப்படிப்பட்ட பலன் தேவையோ, நேற்றைக்கு இருந்த பலனினால், நேற்றைக்கு இருந்த கிருபையினால் இன்னைக்கு உன்னால் வாழ்ந்து தப்புவித்து போக முடியாது. அப்படி இருக்கின்ற போது இன்னும் அதிகமான கிருபையை, இன்னும் அதிகமான பலனை உனக்கு கொடுக்கிறார் என்றால் ஆண்டவர் புதிய கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என கேட்கின்ற அருமையான ஆத்மாவே, வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் கிறிஸ்துவோடு வாழ்ந்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கின்றீர்கள் என்றால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இது தேவனுடைய கிருபை, புதிய கிருபையாயிருக்கிறது. இந்த புதிய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் புதியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அதற்காக இரண்டு காரியங்களை நான் சொல்லி என் வார்த்தையை சுருக்க விரும்புகின்றேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகின்ற போது 63 சங்கீதம் 1 வசனத்திலே சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரட்டதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மே தாகமாயிருக்கிறது. இப்படியே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லுகிறார். எங்கே இருந்து இந்த வார்த்தையை, இந்த பாடலை பாடினார் தெரியுமா? வனாந்திரத்தில் இருந்து. யாரும் சகாயம் என்று இருக்கின்ற போது, யாருடைய துணையும் இல்லாமல் இருக்கின்ற போது, யாருடைய ஆதரவும் இல்லாமல் இருக்கின்ற போது அதிகாலமே உம்மை தேடுகின்றேன் ஆண்டவரே, வேறொரு மார்க்கமும் வழி இல்லை என்று இருக்கின்ற போது வனாந்திரத்தில ஏது வழி, வனாந்திரத்தில ஏது ஆதரவு, அப்படிப்பட்ட இடத்திலே இருந்து கொண்டு கூப்பிடுகின்றார். அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறார். வறண்ட நிலத்திலே, விடாய்த்த பூமியிலே நான் உம்மை தேடுகிறேன். அப்படி ஆசையாயிருந்த போது கிருபை விளங்கிச்சு. என்ன கிருபை? வல்லமையையும் மகிமையையும் கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியத்திலே தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும், எந்த காரியத்திலே ஆண்டவருடைய மகிமை விளங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாய் அன்பு சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாய் அந்த மகிமை விளங்கும்படியாய் அதிகாலையிலே நீ ஆண்டவரை தேடினால் கர்த்துடைய கிருபை காலைதோறும் புதிய கிருபையாய் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் வெளிப்பட்டு எல்லா சவால்களையும் சந்திக்கத்தக்கதான புதிய கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். காலையில் தேடு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளவான பிரச்சனைகள் இருக்கிறது, என்னால சந்திக்க முடியவில்லையப்பா, நான் தோற்று போனேனா ஆண்டவரே, நான் பலவீனமா இருக்கிறேனே என்று நினைக்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளா இருக்கிறேன் என்று சொல்கிற அன்பு சகோதரியே, என் அன்பு தேவ ஜனமே, செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரமே. அதிகாலையில் ஜெபிக்கின்றீர்களா? இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு ஒன்றுமில்லாதது. அவரை அறியாமல் ஒன்று உன் வாழ்க்கையிலே ஏற்படவே இல்லை. அதிகாலையில் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவரை காலையில் எழும்பி நாம் தேடுவோம் என்றால், ஆண்டவரே இந்த நாளில் நான் என்ன சவால்களை சந்திக்க போகிறேன் என்பது எனக்கு தெரியாது, என்னை நீ காத்துக் கொள்வீராக, நான் வடக்க வேண்டிய வழியை காட்டுவீராக, என் பிள்ளைகளை வழிநடத்துவீராக, நான் செய்கின்ற ஊழியங்களை, நான் செய்கின்ற தொழிலே எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் முறையிட்டு அதை காலையில் அவருடைய பாதபடியில் இருப்பீர்கள் என்றால் that day will be a blessing day will for you. அந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் உங்களுக்கு இருக்கும். எப்படி, எப்படி இதை நான் செய்தேன், எப்படி இந்த காரியத்தில் வெற்றி பெற்றேன் என்று ஆச்சரியப்படும் விதமாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்தும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்று பாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள், ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை நல்லது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சோதனைகள் பிரச்சனைகள் மத்தியிலேயும் ஆண்டவருடைய கிருபை என்னோடு கூட இருந்தால் நான் ஜெயித்து போவேன் என்கின்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை
தாவீதை போன்று அதிகாலையில் தேடுங்கள். அதிகாலையில் தேடினால் காலைதோறும் ஆண்டவருடைய புதிய கிருபையை அந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை ஜெயமாய் முடிக்க கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வார். இன்றைக்கு இந்த கிருபை போதாது, நாளைக்கு புது கிருபை வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி தேடின தாவீது சாதாரணமான மனிதன் அல்ல. தேடுகின்ற எல்லாருக்கும் ஆண்டவர் தென்படுகிறாரா? ஆண்டவர் ஒரு கண்டிஷனை வைக்கிறார். இவரை குறித்து, தாவீதை குறித்து சாலமோன் சொல்லுகின்ற போது சொல்லுகிறார். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3:6 என் தகப்பனாய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர் என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த தாவீது எப்படிப்பட்டவன் என்றால், உண்மையும் அவருக்கு முன்னே உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் நடந்தவன். ஹலலூயா! ஆண்டவரை காண வேண்டும், ஆண்டவருடைய புது கிருபை வேண்டும் என்று நினைக்கிற அன்பு சகோதரியே, கர்த்தருக்கு முன்னே உண்மை உள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் மன நேர்மை உள்ளவர்களாய் நீங்கள் வாழ்ந்தால் தாவீதுக்கு பெரிய கிருபை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் அவருடைய பெரிய கிருபைகளை காண செய்வார். காணும்படியாய் கர்த்தர் கிருபை அருளி செய்வார். நம்மால் முடியாததை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அந்த புதிய கிருபையை நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும்படியாய் அதிகாலை தோறும் தாவீதை போல ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நான் இதை ஏன் சுமக்க வேண்டும், நான் எப்படி சுமப்பேன், நான் எப்படி நடப்பேன், நான் எப்படி செய்வேன் என்று யோசிக்காதபடி ஆண்டவர் பாதத்தில் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிக்கிற தேவன் என்பதை மறவாமல் நம்பிக்கையோடு என்னதான் போராட்டமாயிருந்தாலும் அதிகாலையில் முழங்காலில் நின்று ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் உண்மையோடும் மன நேர்மையோடும் வாழ்ந்து நீதி உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்னே நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்து கர்த்தரை அதிகாலையில் தேடினால் ஆண்டவர் உங்களுக்கு புதிய கிருபைகளை அண்டண்டைக்கு வேண்டிய கிருபைகளை உங்களுக்கு கொடுத்து செய்யமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்வார். இரண்டாவதாக, அதிகாலையில் தேடினால் புதிய கிருபை கிடைக்கும். இரண்டாவதாக 3:17 சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றேக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு தேவ ஜனமே, நீங்கள் கலங்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் இருக்கும் என்றால் அவர் வாக்கு மாறுகிற தேவன் அல்ல. அவருடைய உண்மை பெரிதாயிருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா தீர்க்கன் மூலமாய் 54 அவர் கூறியதான வார்த்தை மாறாததாயிருக்கின்றது. அந்த கிருபை நம் வாழ்க்கையிலே நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சந்ததியுடைய வாழ்க்கையிலேயும் அவர்களையும் தாங்குகிறதாய் அமையும். அதற்கு பிள்ளைகளை மட்டும் நாம் குறை கூறிக்கொண்டோ அல்லது அவர்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிராதபடி தேவ சமூகத்திலே உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்றால் நம்முடைய சந்ததியை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற போது, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நாம் ஒருவருக்கும் தீமை செய்யக்கூடாது, வார்த்தையினால் தீமை செய்யக்கூடாது, பேச்சினால் தீமை செய்யக்கூடாது, வஞ்சகமான செயல்கள் கூடாது, பொறாமையோடு கூட எரிச்சலோடு கூட பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. எந்த விதத்திலும் தன்னை போல் பிறனையும் நேசிக்கின்ற கர்த்தருடைய கற்பனை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமென்றால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவளாய் இருக்கும். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்றால் அவரில் அன்பு கூறுகிறவராய் இருக்கின்றோம். நாம் அப்படி அன்பு கொண்டு வாழ்கின்ற போது
நம்முடைய ஆண்டவர் செய்கிற நீதி என்ன தெரியுமா? கர்த்துடைய கிருபையோ அவருக்கு பாய்ந்தவர்கள் மேலும், அதனுடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்று நேக்கும் உள்ளது. உங்கள் சந்ததி தேசத்தில் அறியப்பட்டிருக்கும், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று எசாயா 62 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கின்ற அருமையான தேவ சனமே, நோவாவுக்கு கர்த்துடைய கண்களில் தய கிடைத்தது. நோவாவை மட்டுமல்ல ஆண்டவர் காப்பாற்றியது, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தவன். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 6:18, நோவாவும் அவன் மனைவியும் அவன் இரண்டு குமாரர்களும் மருமக்களும் 8 பேர் பேழைக்குள் பிரவேசிக்கிறார்கள், காப்பாற்றப்படுகிறார்கள் பெரிய அழிவில் இருந்து. இது எப்படி? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அன்றாட புது கிருபை கிடைத்தது, ஆண்டவருக்கு பயப்படுகிறவனாய் நடந்தான், சந்ததியும் தேவ ராஜ்யத்தில் செல்வதற்கு அழிவு நின்று காப்பாற்றப்படுகிறதற்கு கர்த்துடைய கிருபை உண்டாயிற்று. என்னை கேட்கிற அருமையான தேவ சனமே, இன்றைக்கு நீங்கள் மட்டுமல்ல, நித்தியத்திற்கு நேராய் உங்கள் பிள்ளைகளையும் வழி நடத்த வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு கூட தேவ சன்னிதானத்திலே அவருக்கு முன்னே உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தன்னை போல் பிறனை நேசிக்கிறவர்களாய் ஆண்டவரில் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் வாழ்வோம் என்றால், நம்மை மட்டுமல்ல நம் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் அவருடைய கிருபை அவர்களையும் தாங்குகிறதாய் இருக்கும். லோத்து நீதிமானாய் இருந்தான், அவன் மட்டுமல்ல சோதோம் குமரா பட்டணத்தில் நின்று காப்பாற்றப்பட்டது. ஆதியாகமம் 19:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் உனக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள், குமாரனோ குமாரத்திகளோ உனக்கு வேண்டியவர்கள் இருந்தால் அவர்களையும் நீ அழைத்துக் கொண்டு அந்த மலைக்கு ஓடிப்போ. அந்த நீதிமானி நிமித்தம், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தது நிமித்தம் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்படுகிறது. என்னை கேட்கின்ற அன்பான தேவச்சனமே, இந்த நாளிலே நாம் ஒன்று அறிந்து கொள்வோம், நாம் மட்டுமல்ல நமக்கு புது கிருபை நாம் அன்றாடம் பெற்று வாழ்கின்ற போது நம்முடைய சந்ததியும் அந்த புதிய கிருபைகளை பெற்று நித்தியம் வரைக்கும் நித்திய ராஜ்யம் வரைக்கும் சென்று சேரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:8 சொல்லுகிறது, அற்பகாலம் மூண்ட கோபத்தினாலே இமற்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நித்திய கிருபை நமக்கு இருக்கும். அதிகாலையில் தேடினால் காலைதோறும் ஆண்டவருடைய புது கிருபை இருந்து அன்றாடம் ஒவ்வொரு நாளின் சவால்களையும் சந்திக்கிறதற்கான பலனை தந்து புதிய கிருபையோடு கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தருக்கு பயந்து நாம் வழி நடக்கின்ற போது, தீமையை விட்டு விலகி வாழ்கின்ற போது, கர்த்துடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற போது ஆண்டவுடைய கிருபை நம்மை மட்டுமல்ல நம்முடைய சந்ததியையும் சூழ்ந்திருக்கிறதாயிருக்கும். நித்திய கிருபையுடன் அவர் இறங்கி நித்தியதை வரைக்கும் நம்மை கொண்டு சேர்க்கிறவராயிருப்பார். எனவே அன்பு தேவ சனமே, இந்த நாளிலே புதிய கிருபைக்காக அன்றாடம் செபித்து ஒவ்வொரு நாளிலும் புதிய கிருபையுடன் வெற்றி பெற்று முன்னேறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.